ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எம்ஐ பேண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய நியூ ட்ரிம்மர், அதாவது நியூ ஸ்டைலிஷான ட்ரிம்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து கையில் எடுத்தாச்சு. பாக்ஸை பார்த்தாலே ரொம்ப பிராண்டாக தான் இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ட்ரிம்மரை வந்து கையில் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ஸ்டைல் வா சூப்பராக இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கிரிப்னஸாக இருக்குது, ஸ்டைலாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை நம்ம வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டா கேபிளும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட மேனுவல் புக்கு ஒன்று இருக்குது பாருங்கள். மேனுவல் புக்கு வந்து நம்ம என்னென்ன டைப்பை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த ட்ரிம்மர் எடுத்து ஹோல்ட் பண்ணதுமே அதை ப்ரெஸ் பண்ணோடனே வைப்ரேட் ஆகும். பட் ஆனால் அதில் வந்து பாருங்கள் மூணு லைட் எரியுது பாருங்கள். லைட் எரியும் போது அதை வைப்ரேட் ஆகும். நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கட் ஆயிடும். இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது பாருங்கள். அது வந்து நம்ம ஒரு அந்த பிளேடு மாற்ற உள்ள நார்மல் ட்ரிம்மரில் இது வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறத மாற்றுறது அதான் ஏற்றிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதான் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த ட்ரிம்மரை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மூணு லைட் பிளிங் ஆச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி பிளிங் ஆச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து லாக், அதாவது லாக் பண்ணி வச்சுக்கிறத ஒரு ஆப்ஷனு. இதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட சார்ஜ் போகிற ஸ்டைலை பாருங்கள். பேக் சைடு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மொபைல் சார்ஜரை கூட நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். மொபைல் சார்ஜ் பின்னு மூலமும் சார்ஜ் போட்டுக்க முடியும். சார்ஜிங் ஸ்டைலே சூப்பராக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஓல்டு சீரிஸ் பார்த்திங்க அப்படின்னா சார்ஜ் போடுறது ஒரு கேபிள் மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம மொபைல் சார்ஜரில் கொடுத்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எங்கே போனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். பட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.